ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിത്മകേ ഭഗ്രണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രശോദയ ഓം ആദിത്യഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ കുരു സുക്ര സനിയാഗവ ഗേദവ നമക ഉലകമക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ വണക്കം நான்கு எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி காலை எட்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி நட்சத்திரம் அசுபதி காலை பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு பரணி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை சுவாதி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி எண் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் அஞ்சா நெஞ்சமும் ஆதரிக்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற பெற்ற மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகி பெருமைகள் அதிகரிக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோக வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும் அஸ்ட்ரோ பயோ சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ரகசியத்தை ரகசியமாக காப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வழிபாட்டு தெய்வம் கபாலீஸ்வரர் அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் கலர் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி இஜட் வகையான எண்ணமும் வாழ்க்கையில் திண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரார்த்தனை நிறைவேறி பிரபல்யம் உதயமாகக்கூடிய பெருமையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய வீரியஸ்தானத்தில் புதன் பகவானும் அதாவது தனஸ்தானாதிபதி புதன் பகவானும் சுகஸ்தானாதிபதி சூரிய பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால அதாவது கல்வி நடனம் பாட்டு சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு பரபரப்பாக செயல்பட்டு திடீர் பிரபல்யம் அமையக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு உருவாகும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய ஆசை ஒரு சில பேருக்கு பூர்த்தியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அண்ணாமலையார் அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர் மிடுக்கான தோற்றமும் துடுக்கான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பக்குவமான பண வரவுகள் சிக்கல் இல்லாமல் சேரக்கூடிய சீரான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி சந்திர பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உற்சாகத்தோடு செயல்பட்டு உயர்வான நிலைகளை அடையக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அமையும் கேட்ட இடத்துல உதவியும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவியும் அமையும் ஒரு சில பேருக்கு வந்து புதிய தொழில் வாய்ப்புகள் மூலமாக பெரிய வருமானங்களையும் பெரிய சகாப்தங்களையும் படைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கிழிந்த ஆடைகள் உபயோகப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரகதீஸ்வரர் அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி யூ முற்போக்கு சிந்தனையும் முதன்மை தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நன்மையான விஷயங்களை உண்மையாக சந்திக்கக்கூடிய நல்ல நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம அதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் கல்வியை படிச்சிட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு சில இளைஞர்களுக்கு இன்றைய நாளில் நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு வந்து அமையும் அதே மாதிரி துறையில் உள்ளவர்களுக்கும் தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் வெகுமானங்களையும் ஈர்த்துக்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பயணங்களில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கால பைரவர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஏ அரசியல் ஆசையும் ஆன்மீக பற்றுதலும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய நேர்த்தியான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் வகையில் பெருமைகள் அதிகரிக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலமும் ஆதாயங்களும் மிகுதியாகும் அதே சமயம் அரசியலில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு புது பெருமை கிடைக்கும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி மாந்தி பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உயர் பதவியில் உள்ளவங்க கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரபஞ்ச கடவுள் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல்டபிள்யூ புத்தி சாதுரியமும் புகழ்மிக்க வாழ்வும் இயல்பாகவே அமையப்பெற்ற கண்ணீராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணவரவும் வரவும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது உப ஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது தைரிய வீரிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது இந்த மாதிரியான பல்வேறு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சந்திராஷ்டிரமம் மூலமாக பாதகம் ஏற்படாது பயப்பட வேண்டாம் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்ப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மாசாணியம்மன் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஜி தர்ம சிந்தனையும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகள் உதிரியாகக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானை பார்க்கறதுனால கஜகேஸ்வரி யோகம் அப்படிங்கிற சிறப்பான யோகம் ஆரம்பிக்குதுங்க இந்த யோகம் வந்து இருக்கிற ஏரியாவிலேயே உங்களை வந்து பெரிய மனிதராகவும் பிரபல்யமான மனிதராகவும் எடுத்துக்காட்டக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துக்கிட்டு நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கும் ஜாதி மத சம்பந்தப்பட்டு அனைவராலும் உங்களை உங்களை பெருமையாக பேசக்கூடிய சூழ்நிலை அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நட்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்மன் அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான மர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே இஜட் சஞ்சலமான நேரங்களில் கூட சந்தோஷமாக வளம் வரக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய சொந்த புத்தி சொந்த உழைப்பை பயன்படுத்தி மிகப்பெரிய மதிப்பையும் சிறப்பையும் இன்றைய நாளில் சேர்த்துக்க முடியும் நீண்ட நாள் இருந்து வந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் இன்றைய நாளில் சாதகமான தீர்ப்புக்கு வரும் அதே சமயம் கடந்த காலங்களில் உங்களை எதிர்த்து பேசினவங்க இன்றைய நாள் உங்களை பார்த்து அதாவது மரியாதையோடு பழகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோணியம்மன் அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே கியூ தனித்துவ தன்மைகள் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரயாணத்தின் மூலமாக பிரபல்யம் கிடைக்கக்கூடிய பெருமையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும் பெண்களுக்கு தேவையான ஆடை ஆடை அணிகளுடன் சேரக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அமையும் நீண்ட நாளாக தேவைப்பட்ட பெண்கள் எதிர்பார்த்த அங்கத்திற்கு தேவையான தங்கமும் இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும் கடந்த காலங்களில் அடமானம் வைத்த பொருட்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பும் அதற்கான வருமானமும் இன்று அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஏடாகூடமான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜோதிலிங்கப் பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் செந்நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ என் மகத்தான காரியங்களை கூட பகட்டாக செய்து காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நண்பர்களால் பண வரவும் சொந்தங்களால் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நேர்த்தியான வகையில் கீர்த்திகள் சேரக்கூடிய வாய்ப்பும் நீண்ட காலமாக எதிர்பார்த்த உத்தியோக வாய்ப்பும் இன்றைய நாளில் அமையும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாற்று உத்தியோகத்துக்கான சிந்தனை இன்றைய நாளில் பலப்படும் வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாளில் மிகப்பெரிய வெகுமதி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அஸ்ட்ரோ பயூரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாஞ்சி பகவான் இருக்கிறதால பக்கம் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்மன் அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல் அலட்டிக் கொள்ளாமலும் அடுத்தவங்களை பகைத்து கொள்ளாமலும் வாழ தெரிந்த கும்ப சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெத்தவங்களோட வாழ்த்தும் மற்றவங்களோட மரியாதையும் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சனி பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் அரசாங்கத்தில் வந்து எதிர்பார்த்த பதவி கிடைக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் அமையும் குடும்பத்தில் அதாவது கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ இணக்கமில்லாமல் பிரிந்த குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பு விஷயத்தில் உத்வேகம் காற்றும் நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பல்லவ கணபதி அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் யானை நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி வி மகிழ்வான நிகழ்வுகளை மனதார விரும்பக்கூடிய மீன ராசிய சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியும் மனம் எதிர்பார்த்த வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப பாகிஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்திற்கு தேவையான தன வரவுகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் வீரியத்தோடு செயல்பட்டு ஒரு சில வெற்றி வாய்ப்புகளையும் இன்றைய நாளில் தக்க வச்சுக்க முடியும் மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதி அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஞ்சாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால செய்யும் செயல்களில் ஈடுபாடு காட்டுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்ம தேவதை அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் இஜட் ஆன்மீக தகவல் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் வந்து ஒரு ஜாதகத்தில் சிறப்பான விஷயம் எது அப்படின்னு எடுத்துக்கிறது ஒரு ஜாதகத்தை சிறப்பான ஜாதகம் அப்படின்னு எந்த வகையில் எடுத்துக்கிறது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பொதுவாகவே ஜாதகத்தில் பல்வேறு விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குதுங்க அதாவது பனிரெண்டு கட்டங்கள் இருந்தால் கூட ஒன்பது நவகிரகங்கள் இருந்தால் கூட இந்த பனிரெண்டு கட்டங்கள் ஒன்பது நவ கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான மக்களுடைய மனித வாழ்வு மாறுபட்ட நிலையில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருந்துக்கிட்டு இருக்கும் ஒரு சில ஜாதகத்தில் தோஷங்கள் மட்டுமே அதிகமாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நிகழ்ச்சியில் இன்மை காரணமாக சுருக்கமாக சொல்ல போனோம்னா சிறப்பான ஜாதகம் எது அப்படின்னு பொறுப்பான வகையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி மறையாமல் ராசி அதிபதி மறையாமல் திரிகோண அதிபதி மறையாமல் ஸ்தானாதிபதி மறையாமல் இருக்குதோ அந்த ஜாதகம் சிறப்பான ஜாதகமாக இருக்கும் இன்னும் சுருக்கமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் இருக்கிற ஒன்பது நவ கிரகங்களில் எந்த கிரகமும் நீச்சம் அடையாமல் இருந்தது அப்படின்னாலே வாழ்க்கையில் வரக்கூடிய எவ்வளவோ விஷயங்களை தகர்த்தெறிந்து உயர்ந்து வரக்கூடிய உன்னதமான நிலையை அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய ஆன்மீக தகவலில் தெரிஞ்சுக்கலாம் நெஞ்சுக்கிணிய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்